ஸோ டியர் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த டியர் படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு குரட்டையை மையமாக வச்சு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுமே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. இது பார்க்கும்போது குட் நைட் மாதிரி இருக்கே, குட் நைட்டோட ஒரு ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி, உண்மையாகவே டியர் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன், ஜிவி பிரகாஷ் அவர் வந்து அவருக்கு வந்து லைட் ஸ்லீப்பர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னதான் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் சின்னதாக ஒரு பென்சில் விளர சவுண்ட் அவர் கேட்டாலே டக்குன்னு தூக்கத்தில் இருந்து வந்து எந்திரிச்சிருவார். அப்படி இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு வந்து தூக்கத்தில் குரட்டை விடுற ப்ராப்ளம் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்க்கு இந்த குரட்டை விடுற சவுண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, இதனால் ஃபேமிலியில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அது வந்து டிவோர்ஸ் அளவுக்கு வந்து போய் நிற்கிது. அதுக்கப்புறம் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. டியர் படத்தோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா, காளி வெங்கட் சார் குறிப்பாக சொல்லணும், அவரோட அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷோட அண்ணனாக வராரு, ஒரு மூத்த அண்ணன். அந்த ஃபேமிலியில் வந்து அப்பா இல்லை. ஸோ அப்பா இல்லாதனால ஒரு மூத்த அண்ணன் என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம காளி வெங்கட் சாரோட ஒரு கேரக்டர். அவருக்கு இருக்கிற அந்த ஒரு அதிகாரம், அந்த தோரணை, அதெல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருந்தார். நம்ம காளி வெங்கட் சாருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்க இவள் நந்தினி. ஸோ பிளாக்ஷிப்பில் இவங்களோட வீடியோஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஒரு டாமினேட்டான ஒரு ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து பொருட்படுத்திக்கிட்டு அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பொருட்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவள் நந்தினி. அந்த கேரக்டரை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷனெல்லாம் ரொம்ப 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 எல்லாராலையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, ஸோ உன்னோட பொண்டாட்டியே வந்து நீ வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தானே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கே, அவங்களுக்கு இந்த வீட்டில் நிம்மதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரோஹிணி மேம் கேட்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் காளி வெங்கட் சார் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு, அதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னாலே நம்ம காளி வெங்கட் சார் தான். அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய் சார் அண்டு ரோஹிணி மேம், ஸோ அவங்களோட அந்த லவ் போர்ஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி, ரொம்ப நாள் கழித்து பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க, அப்போது அவங்க பேசுகிற அந்த ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த ஒரு லைட் ஸ்லீப்பர், சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டாலே டக்குன்னு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிடுற ஒரு ஆள் இல்லையா, ஸோ அதெல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிவி பிரகாஷை பார்த்தாலே நமக்கு கோவம் வந்துடும், என்னடா அந்த குரட்டு விடுறதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக, இதுக்காக வாடா நீ போய் டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு டிவோர்ஸ்க்காக கோர்ட்டு வாசலில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே கோவம் வந்துடும். நமக்கே கோவம் வருதுன்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லவே தேவையில்லை, சின்னதாக ஏதாவது ஒரு ரோல் பண்ணாலே நல்லா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த படத்துலையும் அவங்களோட ரோலை ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப கச்சிதமாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம், டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது லைவாக இந்த படத்துக்கு வந்து சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு இந்த படத்துக்கு. எந்த வித இடத்துலையும் ஒரு குறை கூட வந்து தெரியாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த படத்தில் சில விஷயங்களெல்லாம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சில ஃப்ளாஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்டு ஜிவி பிரகாஷ் அவங்களோட லவ் வந்து பெருசாக ஸ்ட்ராங்கான ஒரு லவ் பா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவங்க பெருசாக காட்டவே இல்லை. அது காட்டாதனால என்னமோ அவங்க டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போகும்போது அந்த எமோஷ்னல் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. காளி வெங்கட் சார் அண்ட் இவள் நந்தினி, ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொன்னோம் இல்லையா. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள காணவே இல்லை படத்தில், எங்கே போனாங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் திரும்ப கிளைமேக்ஸில் தான் வராங்க, நடுவில் சில சீக்வன்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஒருவேளை அது இருந்துருச்சு அப்படின்னா இன்னும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அவங்களோட கேரக்டருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்தது, அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாவாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன். அண்ட் கடைசியாக குரட்டியை மட்டும் வச்சு ஒரு பேஸ் பண்ணி போனால் இந்த படம் வந்து நல்லா இருக்காது. இதில் கொஞ்சம் நம்ம எமோஷ்னலாக சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணணும், ஃபேமிலி ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பா சென்டிமெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ரோஹிணி மேமும் தலைவாசல் விஜய் சார் அதாவது ஜிவி பிரகாஷ்க்கு அம்மா அப்பாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமாக செப்பரேஷனில் தான் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸில் எப்படியாவது அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அம்மா முன்னாடி நிற்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்பாவை தேடுற ஒரு போராட்டம் வந்து இருக்குது, அதை தேடி கிளைமேக்ஸில் வந்து சேர்த்து வச்சுருவாங்க. அது வந்து பெருசாகவே வந்து கனெக்ட் ஆகலை, ஏன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த சிம்பிளாக சொல்லி முடித்ததுனாலையோ என்னமோ நமக்கு பார்க்கும்போது அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகாமே இருந்துச்சு. ஒருவேளை ஏன் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க, அந்த லவ் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்று சேரும்போது அந்த லவ் இன்னும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த சீன் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இந்த படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ்,
படத்தில் ஒரு நாலஞ்சு சாங் இருக்குது, அதில் ரெண்டு மூணு சாங் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வெட்டிங்கில் வர சாங் அந்த வந்து அந்தோனி தாசன் பாடியிருக்காரு, அந்த பாட்டு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் தலைவலி அப்படின்ற ஒரு சாங் வருது. ஸோ அந்த ஒரு சாங்குமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபைனலாக இந்த படத்தில் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ சின்ன சின்ன விஷயம் நம்ம ஃபேமிலியில் வரதான் செய்யும், அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு மோட்டோவாகவே இருக்குது. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு குட் நைட் மாதிரி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா குட் நைட் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டியர் படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. குட் நைட்டோட எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் தராது. டியராக போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். Thank you.